And ma'am, eppome vande nam industry a irukatum consistency romba romba important. Adu television a irukatum illa big screen ellame kittatta onnu da. Apdi paakrappo consistent a ungala pala varshangala pala mukkiyamaana roles la naanga paathu rasichittirukkom. And adula nariya per ungala pathi sonnad enna na ma'am vande bayangaramaana perfectionist. Andha oru chinna role a irukatum illa oru chinna voice a irukatum chinna scene naalo adukku avlo menakiduvaanga and proper ana punctual time la varuvaanga eppadinu. Ivlo varsham eppadi ma'am idha proper a maintain pandringa? What is the secret? Actually, see, இந்த மாதிரி பேசுறதே ஒரு பெரிய blessings தான். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்த ஸ்கூல் அந்த மாதிரி. அண்ட் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சன் டிவிங்கிறது நான் பிறந்த வீடு அண்ட் புகுந்த வீடு இதுதான். ஏன்னா ரெண்டுமே எனக்கு இங்கே தான் எல்லாமே. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு ஒரு பொறுப்பு நிறைய கொடுத்துட்டாங்க. நோ ஹவ் டன் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ரோல்ஸ் சன் டிவியில் பேசப்பட்ட ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை நம்மளே அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்போ அது அப்படியே கேரி ஓவர் ஆகிடுச்சு. நம்ம சஞ்சீவ் சார் வந்து இந்த கேரக்டர் கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. ஸோ அவர் வசுந்தராவை பற்றி சொன்ன விஷயம் உங்ககிட்ட, அவர் ஹீஸ் டபுள் ஹாப்பி. என்னென்னா அவருக்கு வந்து நிறைய பேர் கால்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னலாகவுமே நிறைய பேர் வந்து ப்ரீத்தி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த ரோலை, ரொம்ப கம்பீரமாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்னு. ஒரு என்ன தெரியுமா, ஒரு நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஹீரோ போர்ட்ரேட் இல்லையா, ஒரு ஹீரோக்கு தான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும், லைக் ஸ்டைலாக இருக்குது, கம்பீரமாக இருக்குது. ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படி வராது இல்லை. ஸோ அவருக்கு வந்து அந்த ஷேட்ஸ் எல்லாம், இன்ஃபேக்ட் டைரக்டர் சார் வந்து ஏற்கனவே கண்மணி ஒர்க் பண்ணியிருக்காரு சஞ்சீவோட. ஸோ பர்சனலாக அவரும் கால் பண்ணி பேசுறது உண்டு, பட் என்கிட்ட அதை சொல்ல மாட்டாங்க. ஓவராக இந்த இது ஏறி உட்காந்துருவாளும் மேலேன்னு. பட் ஜென்ரலி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது எனக்கு சொல்லுவார், நல்லா பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஐம் ஹாப்பி. இப்படி ஆனந்தராகம் இந்த செட்லேயே உங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான பர்சன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அபி, ஸ்வேதா. அப்படியா, பேசாம இருந்து உங்க மனசை வந்து திருடிட்டாங்களா? தெரியாதா? தெரியும் இல்ல, அப்கோர்ஸ் பெரிய வாயாடி. அவ வந்து பேசிக்கா வந்து பெரிய வாயாடி, ஆக்ஷன் மோட வாய மூடிய வேண்டியது இருக்கு, வேற வழி இல்ல. ஆனா அதர்வைஸ் பாத்தீங்கன்னா கேரக்டர் ஷி இஸ் வெரி ஃப்ராங்க் டுவர்ட்ஸ் எனி திங், எல்லாத்தையுமே கொஞ்சம். அவளும் ரொம்ப பஞ்சுவல் அண்ட் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு பொண்ணு. ஸோ அதனால பர்சனலா எனக்கு அது அவளோட அந்த கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்கு. எஸ், அண்ட் சொன்ன மாதிரி மேம், அகேன் கம்மிங் பேக் டு ஆனந்தராகம், வசுந்தரா மேம் அவங்களுடைய கேரக்டர் வந்து ஒவ்வொரு நாளும் மெருகேறிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷயத்த அவங்க டீல் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த இடத்துல அதாவது எந்த பாசம் கொடுக்குற இடத்துல பாசம், ஸ்ட்ரிக்டாக இருக்கிற இடத்துல ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிற இந்த டைமில் எல்லாருமே வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருப்பாங்க, பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். ஸோ மக்கள் மத்தியில் மறக்க முடியாத ஒரு ஃபேன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னது? இல்லை, இந்த மாதிரி தான் இப்போது நீங்கள் நேரில் என்னை பார்த்து, நான் இப்படி தானே வெளியில் இருப்பேன். வெளியிலனா சாரி கட்டிட்டு கோயிலுக்கு போனாலுமே என் ப்ரீத்தி வேறு மாதிரி தானே இப்போ அந்த கொண்டை போட்டுட்டு அப்படிலாம் இல்லை. சின்ன பசங்கள்லாம் வந்து கிட்ட வந்து ஜாலியாக பேசிடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது வசுந்தரா அண்ணா ஆனந்தராகம் அப்படின்னு, ஐயோ அவங்களா அப்படிங்கிற அந்த ரியாக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு ஸ்க்ரீனில் ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு அந்த மரியாதை ஸ்க்ரீனில் இருக்கோ அந்த அளவுக்கு வெளியிலையும் வந்து ரெஸ்பெக்டோடு சேர்ந்த ஃபேன்ஸ் வராங்க. எஸ் கரெக்ட். அண்ட் மேம், நான் வந்து வீட்டில் நீங்கள் வரீங்கன்னொடனே எனக்கு ஒரு விஷயந்தான் மேம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது, அது என்னன்னு நான் சொல்லிவிடுவா. ஊர் உலகத்தில் நாலஞ்சு பசங்க வச்சுருக்கிறவங்கலாம் நிம்மதியாக இருக்காங்க, ஒரே ஒரு பையனை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கேன் அப்படி தான் மேம் எனக்கு தோணுது. எப்படி மேம் இருக்கு அழகப்பன்? அழகப்பன் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஜாலி பர்சன் தான். அண்ட் ஹி ஆல்வேஸ் ட்ரை டு கம்பீட் பீப்புள். ஏதாவது நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேக் நான் எப்போவுமே டேக் கொஞ்சம் மாற்றுவேன். ஏன்னா இந்த என்னோடய சீக்ரெட் ரிவீல் ஆகிடுவோம் இல்லையா, ஒரு டேக் போது ஒரு ஷவுட்டிங் சீன் இருக்குது அப்படின்னா அந்த ஹெவி ஷவுட்டிங் நான் பண்ணிடுவேன். அந்த டேக்கில் ஏதாவது ஓகே ஆகலைன்னா அடுத்த டேக்கில் அவன் பிடிக்க பார்ப்பான். ஸோ அதை திரும்ப மேலே நான் அதுக்கு மேலே வேறு ஏதாவது ட்விஸ்ட் கொடுப்பேன். அதை எதிர்ப்பு. ஸோ ஹி ஆல்வேஸ் கம்பீட் வித் மீ. ஆனால் உங்கள் கூட ஆக்ட் பண்ணுறது ரொம்ப டஃப்ங்கிறது இதில் நீங்கள் இதுலேருந்து நல்லாவே தெரியுது மேம், சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இது பண்ணணும், போட்டி போடணுங்கிறது தான். அதே மாதிரி தான் எங்களோட ஷோலையுமே வந்து எங்களுக்கு வித்தியாசமா உங்களை வந்து ஹாப்பி பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு நாங்க போட்டி போட்டு வேலை பார்ப்போம். அதுல வந்து அடுத்துதான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் வச்சிருக்கோம். ஒரு மீனிங் இருக்கு, நீங்க ஒன்னு சூஸ் பண்ணுவீங்க.
சூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டிக்கான மீனிங் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் அதை யாருக்கு டெடிகேட் பண்ணலான்னு சொல்லணும். ஓகே ஓகேவா? ஷூர். போலாமா? ஸோ எந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ண போறீங்க? பல்பு, பச்சை கலர் பல்பு. ஓப்பனிங்க பல்பு. இந்த பல்பு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்? யார் தாசி பல்பு வாங்குவாங்க? நான் செட்ல கரெக்ட். ஆக்சுவலி இதுல கொஞ்சம் லைட்டா அப்படியே மாத்திக்கலாம். நான் அதாவது நீங்க வந்து என்னோட லைஃப்லயே இந்த பல்பு எனக்கு இதை கொடுத்துருக்காங்க, இதை நான் மறக்கவே மாட்டேன். நான் எப்படி அன்னைக்கு இப்படி ஏமாந்தேன் அப்படிங்கிற மொமெண்ட் இருக்கா? அப்படி ஒன்றும் யாருக்கிட்டயும் பல்பு வாங்க மாட்டேன். சஞ்சீவ் நான் எதுவுமே பண்ணது இல்லையா? இல்ல, ஆக்சுவலி அவர் தான் நிறைய எங்கிட்ட பல்பு வாங்க. இது நல்லா இருக்கே. சரி, அப்போ இப்படி போலாம். நீங்க அவருக்கு கொடுத்த பல்பு மொமெண்ட், செமையான பல்பு. ஆக்சுவலி லாஸ்ட்டாக அவர் வந்து இந்த சன் குடும்ப விருதுகள் வந்தார் இல்லையா, அப்போது வந்து ஏதோ ஸ்டேஜ்லேயே அது ஒரு ஏதோ ஒரு இதாகச்சு எங்களுக்குள்ளே. அவர் ஏதோ சொல்ல வந்து நான் அதை கட் பண்ணி விட்டு நான் வேறு ஏதோ பேசிட்டேன். நான் தான் பேசிகிட்ருக்கேன்ல, நீ எதுக்கு நோட்டில் வந்த அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி? நெக்ஸ்ட் பெல். பெல். ஸோ பெல்லுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க வந்து செட்ல நம்ம ஆனந்தராகம் செட்டை எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் ஏதாச்சும் சொல்லியிருப்பீங்க, ஏதோ ஒரு ரேண்டமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த விஷயம் திரும்ப சுத்தி நம்ம காதுக்கே வர்ற அளவுக்கு அது எல்லாருக்கும் தண்டோரம் அடிச்சிருப்பாங்க. யார் அந்த நியூஸ் பேப்பர், யார் அந்த பெல்? இப்போ லேட்டஸ்டா வந்து நான் ஸ்கெட்யூல் டைரக்டர், நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், ஆக்சுவலா இந்த ஸ்கெட்யூல் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் சொதம்பிடுச்சு அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தேன். கடைசியா வந்து அது திடீர்னு ஒரு எப்படி அது ஒரு 2 hours 3 hours கழிச்சு ஸ்கெட்யூல் டைரக்டர் நேரடியாக வந்து அதுக்கான விளக்கம்லாம் அவரே நான் கேட்காமயே சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படி போச்சு இவருக்கு, அதுக்கு யாரோ கொண்டு போனாங்களா இல்லை இவரா வந்து சொல்றாரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன். நான் சொன்ன பர்சன் கிட்டேயும் கேட்டேன், மேம் நான் அங்கே போய் இது போயிட்டேன் மேம், அப்போ நான் என்ன மேம். ஆனால் மொத்தத்தில் அதுக்கான விடை வந்து எனக்கு தேடி வந்துருச்சு. அதனால போகிற போக்கில் யாரோ வந்து அப்படியே போட்டு போயிட்டு போட்டு காத்து வாக்கில் அப்படியே அந்த விஷயம் வந்து பரவி இருக்கு. பட் அது யாரோ அந்த பர்சன் தெரியல, போகிற போக்கில் வந்து பார்த்துப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேம்? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கேண்டில். எஸ், யார் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கிறதா? ஆஹா, இது நல்லா இருக்கே. இந்த க்வெஸ்சன் மேபி அடுத்ததுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களோட க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் வேற இல்லை ராகேஷ்? கரெக்ட் கரெக்ட். இந்த மாதிரி கேண்டில்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் எங்கள் கேள்வி எப்படி இருக்குன்னா, நீங்கள் யார் கூடியாவது கேண்டில் டின்னரில் ஷேர் பண்ணிக்கணும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது யார்? 14 வருஷத்துக்கு அப்புறம் என் புருஷங்கிட்ட தான் எதிர்பார்க்கிறேன். போனதே இல்லையா மேம்? போனதே இல்லை. அவர் கேட்போம். சஞ்சீவ்னா தயவு செஞ்சு ஒரு கேண்டில் டின்னர் கூப்பிட்டு போயிருங்க ப்ளீஸ். இல்லை, ஆக்சுவலி ஐ ஸ்டில் ரிமெம்பர், இது எப்போவுமே வந்து பெருசாக ஸ்பெஷலாக கொண்டாடினது இல்லை. வெட்டிங் ஆனிவர்சரிலாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸை சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருவாரு. எங்கே ரெசார்ட்டுக்கு போனால் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருவாரு. ஸோ அதனால் அப்படி எப்படியும் இருந்தது இல்லை. ஒரு தடவை அப்படி தான், சரி ஃபேமிலியாக குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு வெளியில் போன டைமும் அவங்க ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி ஒரு கேண்டில் லைட் ரெடி பண்ணாலும் சே யார் இந்த வெக்கையில் உட்காந்து நம்ம வந்து சாப்பிட்றது, நம்ம இங்கே நல்லா இருக்கும் வந்துட்டு மாற்றி விட்டுட்டு